ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம், என்னடா ஒரு கெட்டப்பே டோட்டலி சேஞ்சா இருக்கு, ரிவ்யூ அப்படின்னு ஏதாவது போடுவீங்கன்னு. நாங்க இன்னைக்கு இருக்கிறது வந்து திருப்பதியில இருக்கோம். ரெண்டு நாள் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். நான் இருக்கிறது இந்த ஒரு ரூம்ல தான் இருக்கேன். வந்து நேத்து வந்து நாங்க வந்து 4.5 மணி நேரம் ஆயிருக்கு எங்களுக்கு வந்து சாமி பாக்குறதுக்கு. நாங்க வந்து 300 ரூபாய் டிக்கெட்ல போனோம், அதுவே 500 ரூபீஸ்க்கு. தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ்க்காக போனாங்க. ஸோ 500 ரூபீஸ் வந்து எப்படின்னா, அவங்க எல்லாம் 1.5 மணி நேரத்தில் பார்த்துட்டாங்க. இது அம்மாவும் நானும் தாங்க ஒரு 4.5 மணி நேரம் அந்த கூண்டுக்குள்ளெல்லாம் அடைச்சி. ஆனால் பெருமாள் தரிசனம் அப்படி ஒரு அமோகங்க. ஸோ இன்றைக்குமே 4.5 மணி நேரம் ஆச்சு, 4.5 மணி ஆச்சு. இன்றைக்கி நாங்கள் டோட்டல் ஃபேமிலி எங்கள் எல்லாருமே போய் சூப்பராக பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கோம். மணி என்ன ஆகுது? 6:30 ஆயிருச்சு. நாங்கள் வெளியில் வரப்போது 5 மணிக்கு உள்ளே நுழைஞ்சோம். லைனுக்குள்ளே நின்று வர்றதுக்குள்ள ஷோ, இந்த ரூம் பற்றி சொல்ல மறந்துட்டு. போன தடவை எங்களுக்குலாம் கிடச்சது வந்து 50 ரூபாய் ரூம் கிடச்சது. அது வந்து ரொம்ப லாங். இது வந்து கோவிலுக்கு வந்து ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோவில். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்ங்க. ஸோ வந்து ஒரு பெரிய காட் கொடுத்துட்றாங்க, 2 சோஃபா கொடுக்குறாங்க, ஒரு சிங்கிள் காட்டு. ஆனால் இந்த ரூமில் நாங்கள் எத்தனை பேர் தங்குறோம்? 8 பேர் தங்கிருக்கோங்க. 4 or 3 பேர் இங்கே எல்லாம் விரிச்சு. ஏன்னா எங்களுக்கு ரூம் கிடைக்கல. இங்கே வர்றது பெரிய இஷ்யூ என்னன்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தா கூட அந்த மாதிரி ரூம்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால நம்ம வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் ரூம் கிடைச்சது. அது கோவில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கிடச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து 1000 ரூபீஸ் ரூமு. இது தான். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே வந்து எந்த ரிஸ்க்கும் எடுத்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் என்னால் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக, போன தடவை கூட ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். இந்த தடவை வந்து ரொம்ப ரஷ்ஷு, ஃபோனெல்லாம் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் கொஞ்சம் கிளிப்பிங், இந்த மொட்டை எடுத்ததோ, நாங்கள் தண்ணியில் குளித்ததோ, சாமி பார்த்ததோங்கிற கொஞ்சம் கிளிப்பிங் இருக்குது. அது மட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுசித்ரா, பை பை.